வணக்கம். தமிழகத்தில் 12 மணி நிலவரப்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும். நகரின் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 30 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த இடத்துல எவ்வளோ மழை பதிவாயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தஞ்சாவூர் மற்றும் பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக 10 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. மதுரை, கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. திண்டுக்கல், சேலம், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. மேலும் சென்னை, கோவை, திருநெல்வேலி, புதுச்சேரி, திருத்தணி போன்ற பகுதிகளில் நேற்றைய தினத்தில் மழையினுடைய அளவு மிகவும் குறைவாகவே பதிவாயிருக்கு. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய அந்தமானில் நிலவுகிறது. இதனால் கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் அப்படிங்கிறதுனால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட அந்தமான் கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் தெற்கு ஆந்திர கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு தமிழ்நாடு கடல் பகுதிகளை நவம்பர் 18 வந்தடையும். மத்திய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் கர்நாடகா, வடகேரளா கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும். மேலும் நவம்பர் 17-18 ஆகிய தேதிகளில் வட தமிழ்நாட்டில் கன முதல் மிக கனமழையும், நவம்பர் 19-20 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இத்துடன் வானிலை தகவல்கள் நிறைவடைகின்றன. நன்றி.